ஃபஸ்ட்டு எல்லா புகழும் அல்லாவுக்கு. என் பேர் ஏ சாஜித் ஹுசைன். நான் பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். இங்கே கரும்புக்கடையில் ஜேஎஸ் கிளாசிக் ஜிம்மில் ஜிம் கோச்சாக இருக்கேன். இப்போ நான் ரீசெண்டாக நடந்த நாக்பூரில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு நடந்துச்சு, வேர்ல்டு பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. அதில் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் நான் கலந்துருக்கேன், கோல்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என் பாடி வெயிட் வந்து மட்டும் 52-56 கேட்டகரியில் 125 kg தூக்கியிருக்கேன். இது ஒரு 3 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். படிப்படியாக தான் முன்னேறினேன். ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, தமிழ்நாடு, ஸ்ட்ராங் மேனு, நேஷ்னல், அப்படி போய் தான் இப்போது வேர்ல்டு வரையும் வந்திருக்கேன். நேஷ்னலில் 2 டைம் அடிச்சிருக்கேன், ஓவரால் சாம்பியனும் அடிச்சிருக்கேன். இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்பான்சர் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான், வேறு எந்த ஸ்பான்சரெல்லாம் கிடையாது. எல்லாமே அப்பா தான் பார்த்துக்குவார். எல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே வந்து மோட்டிவ் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே தான் பண்ணாங்க. ரிசப்ஷன், நான் வந்து எஸ்என்எஸ் காலேஜில் எஸ்என்எஸ் காலேஜில் டெக்னாலஜியில் படிக்கிறேன், ஃபைனல் இயர் படிக்கிறேன். இந்த மாதிரி நாக்பூரில் வந்து வேர்ல்டு பவர் லிஃப்டிங் ஃபெடரேஷன் வந்து நடத்துனாங்க இன்டர்நேஷ்னல். அதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 290 kg லிஃப்ட் பண்ணி ஜூனியர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய கஷ்டங்கள் தாண்டி தான் வந்தேன், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, நேஷ்னல் எல்லாம் தாண்டி தான் வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் வந்து எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்குமே காரணம், அது எல்லாத்துக்கும் காரணம். அப்புறம் எம்எஃப்பி டீம், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். உங்கள் டீமில் இருக்கிற எல்லாத்துக்கும், நான் என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது நாங்கள் ஏதோ பெருசாக இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்குது. என் கூட ரஷ்யன், இந்தோனேஷியா, அப்போ நேபாள், அப்படி நிறைய ஒரு 16-17 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் தான் வெளியே எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 290 kg, அது வந்து ரெக்கார்டு ஹோல்டிங்காக இருந்துச்சு ஜூனியரில். அது பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கோல்டு மெடல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த 290 kg லிஃப்ட் பண்ண முடிஞ்சது. அடுத்தது இன்னும் பெரிய ஸ்டேஜ் பண்ணோம், சீனியரில் இன்னும் பெருசாக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன், என் டீம் இருக்க வரைக்கும் நான் பண்ணிட்டேன். எம்எஃப்பி, தேங்க்ஸ்.